கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்ம இன்க்ரைஸ் மூமன் சேனலில் வேதாகம் ஒரு கண்ணோட்டம் அப்படின்ற தலைப்பில் நம்ம வேதாகமத்தில் இருக்க புஸ்தகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். கடைசியாக நம்ம ஆதியாகமத்திலிருந்து நியாயாதிபதிகள் வரைக்கும் பார்த்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இன்க்ரைஸ் மூமன் சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். இப்போது நம்ம வேதாகம் ஒரு கண்ணோட்டம் அப்படின்ற தலைப்பில் ரூத் புஸ்தகத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க. ரூத். இந்த புஸ்தகம் மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறதுனால அவங்க பேரே பெற்றிருக்கு. ரூத் என்பதற்கு அழகு, துணை, பொருத்தம் என பொருள் இருக்குது. இவங்க வம்சத்தில் தான் தாவீதும் அதன் பின்பாக இயேசு கிறிஸ்துவும் பிறந்தாங்க. பெண்களோட பெயர் கொண்ட புஸ்தகம் மொத்தம் ரெண்டு இருக்குது. அதில் ஒன்று ரூத் புஸ்தகம். இப்போது இந்த புஸ்தகத்தை பற்றின ஆசிரியரை பற்றி பார்க்கலாம். யூத பாரம்பரியம் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் வந்து சாமுவேல் என குறிப்பிட்டிருந்தாலும் இதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே காணப்படுது. ஏன்னா ரூத்தில் தாவீது பற்றி குறிப்பு இருக்குது. இது தாவீது அரசரனை பின்பாகவும் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்ட எபிரே மொழி நடையும் இதுக்கு சான்றாக இருக்குது. இப்போது இந்த புஸ்தகத்தோட காலப்பகுதி பற்றி பார்க்கலாம். இந்த புஸ்தகம் நிகழ்ந்த சம்பவம் நியாயாதிபதிகளின் தொடக்க காலத்தில் நடைபெற்றதாக இருக்குது. இப்போது இந்த புஸ்தகத்தோட பின்னணி பற்றி பார்க்கலாம். மோவாப் என்பது உப்பு கடலுக்கு கிழக்கு பக்கத்தில் உள்ள பிரதேசமாக இருக்கும். மோவாபியர் என்பவர்கள் வந்து லோத் தன் மூத்த குமாரத்தி மூலமாக பெற்ற மோவாப் என்பவருடைய சந்ததியாகும். இவங்க யோத்தான் என்று அழைக்கப்பட்டாங்க. கலாச்சார குறிப்புகள் இந்த புத்தகத்தோட காலத்தை தெளிவுபடுத்துகிறது. நியாயாதிபதிகள் காலத்தின் முற்பகுதியில் நடைபெற்றிருக்க வேண்டியதாக இந்த புத்தகம் சொல்லப்படுது. மேலும் இக்காலத்தின் மோவாபியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நல்ல உறவு காணப்பட்டிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இப்போ இந்த புஸ்தகத்தோட நோக்கமும் செய்தியை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தகம் ரூத்தனுடைய தன்னலமற்ற தன்மையும் நகோமியோட உள்ள அழுத்தமான உறவையும் வெளிப்படுத்துது. மேலும் நகோமி ரூத் மீது போவாஸோட இரக்கமும் வெளிப்படுது. தேவனுடைய இரக்கமும் இப்படிப்பட்டதாக சித்தரிக்கப்படுது. இந்த சம்பவம் ரட்சிப்பை மையமாக வைத்தே கடந்து செல்கிறது. தேவனுடைய ரட்சிப்பின் உருவமாக இதை கருதலாம். இப்போ நம்ம ரூத் புஸ்தகத்தை பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இங்கே எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள் அமேன்.